அஸ்ஸலாம் அலைக்கும், வெல்கம் டு நசீஃபா சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோவிலே பார்க்கக்கூடியது தீபாவளி தலை விருந்து எப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தீபாவளினால விருந்து தான், அது தலை தீபாவளின்னு சொல்ல வேண்டியது இல்லை, பெரிய விருந்து. இப்போ அதை நம்ம வீட்டில் வச்சிருக்க பொருளை வச்சு நம்ம ஈஸியாக சிம்பிளாக கொஞ்ச நேர டைம்ல நம்ம ஈஸியா செய்ய போறது எப்படின்னு இன்னைக்கு பார்க்க போறோம். அது நம்ம 17 வகை நம்ம ஃபுல்லா நான்வெஜ்ல நம்ம எப்படி செய்ய போறோங்கிறதுதான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப நம்ம தலை தீபாவளி விருந்தினாலே நம்ம என்ன செய்யலாம், எது செய்யலாம், குழம்பு இருக்கையில இதை பார்த்தீங்கன்னா நீங்க ஈஸியா அழகா செஞ்சிடலாம். இது நீங்க ஃபுல் வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து சிக்கன் நெய் ரோஸ்ட் எப்படி செய்ய போறதுன்னு பார்க்க போறோம். இது சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும், செய்யறது கரெக்டா 10 நிமிஷம் தான், ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் நம்ம. வாங்க எப்படி நம்ம வீடியோக்குள்ள போய் செய்யலாம். இப்ப வந்து நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கறலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கறலாம். நம்ம போட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அந்த நெய்யில நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கறலாம். இந்த அளவுக்கு நல்லா நம்ம அந்த நெய்யில நம்ம ஃபுல்லா வதக்கி எடுத்துட்டு இப்ப நம்ம 3 பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கறலாம். இது ரொம்ப ஈஸி, சாப்பிடல செம்ம டேஸ்டா இருக்கும். நம்ம 1 தக்காளி நல்லா பொடிசா கட் பண்ணி போட்டுக்கறலாம். கட் பண்ணி போட்டா நமக்கு சீக்கிரம் வந்து கிரேவி கிடைக்கும். இப்ப அதை நம்ம 2 நல்லா நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கறலாம். இந்த அளவுக்கு செம்மையாக இருக்கும் நமக்கு இந்த நெய் சிக்கன் ரோஸ்ட். சாப்பிட்டீங்கனாக்கா அப்படியே நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ட டேஸ்ட்டு கிடைக்கும். ஆனால் செய்கிறது பாருங்களேன் அழகாக ஈஸியாக நம்ம 1-10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ நமக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் நமக்கு 2 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கறலாம். வதக்கி விட்டோம்னா நமக்கு இந்த அளவுக்கு வதங்கினாக்க இப்போ நமக்கு போதும் பாருங்கள். அதனால தான் நான் தக்காளி பொடிசாக கட் பண்ணி போடுங்கங்கிறேன். நமக்கு 1 தக்காளி போட்டால் போதும், ரொம்ப போட்டோம்னா நமக்கு புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம 300 கிராம் தான் நம்ம எலும்பில்லாத நல்லா கறி நம்ம சிக்கன் எடுத்து இப்போ நம்ம அதில் போட்டுக்கறலாம். போட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம அந்த சிக்கனில் நல்லா ஒன்றா கலக்கி விட்டுக்கறலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கறலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கறலாம். போட்டு இப்போ நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் திருப்பி நம்ம 2 நிமிஷம் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கறலாம். பாருங்கள் இது ரொம்ப நமக்கு ஈஸி. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கறலாம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் போட்டுக்கறலாம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் போட்டுக்கறலாம். இப்போ மஞ்சள் தூள் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து நம்ம பிரியாணி மசாலா தான் போடுறோம், அது 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்பில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம மசாலா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ மல்லித்தலை போட்டுக்கறலாம். நம்ம அப்படியே வாசம் செம்மையாக இருக்குது, இப்போயே அப்படியே ரொம்ப நல்லா இருக்குது நமக்கு. இப்போயே நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தலை தீபாவளி விருந்து ஆரம்பமாயிருச்சு. இப்போ நம்ம மல்லித்தலையை போட்டுட்டு இப்போ நம்ம எல்லாம் ஒன்று சொன்னாப்பில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கறலாம். நம்ம இப்ப தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கறலாம். போட்டு இப்ப 4 ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி விடுறேன், ரொம்ப தண்ணி விடாதீங்க. நமக்கு ரொம்ப தண்ணி விட்டோம்னா நமக்கு வேகிறதுக்கு ரொம்ப தண்ணி வத்தி வேக நமக்கு லேட் ஆகும். உங்களுக்கு சிக்கன்ல ஏற்கனவே தண்ணி விடும், அதனால இப்ப வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டோம்னா நமக்கு நம்ம கரெக்டா இருக்கு. இப்ப நம்ம 1-5 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இப்ப நமக்கு நல்லா நம்ம மசாலாலாம் பிரிஞ்சு எண்ணெய் எல்லாம் நல்லா இதாகி வந்திருக்கு. இப்ப 1 ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் விடுறேன். தயிர் விட்டுன்னு 2 நிமிஷம் இது பண்ணாக்க அந்த புளிப்பு நல்லா இருக்கும். நமக்கு வந்து அந்த கறி வந்து சிக்கன் வந்து நல்லா நமக்கு சாப்பிட்டு இருக்கும் பாருங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஒன்றா கலக்கி விட்டோம். இப்போ நமக்கு அப்படியே நல்லா பாருங்க எண்ணெய் பிரிஞ்ச மசாலா எல்லாம் நமக்கு இதாக எப்படி இருக்கு பார்த்தீங்களா. நம்மளுடைய நெய் ரோஸ்ட்டு சிக்கன் சூப்பராக இருக்கு, ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதான், நம்ம 1-10 நிமிஷத்தில் அழகாக செஞ்சிட்டோம். இப்போ வந்து நம்ம சிக்கன் செட்டி நாட்டு மசாலா நம்ம கிரேவி பார்க்க போறோம் பாருங்க. இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. இது நம்ம செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம வந்து 1/3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கறலாம். எண்ணெய் விட்டுட்டு இப்போ நம்ம 1/2 வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி அதில் போட்டுக்கறலாம். பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கோம், கட் பண்ணி போட்டுக்கறலாம். நம்ம போட்டு இது நம்ம 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கறலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கறலாம். போட்டு இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு
பேஸ்ட் பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கோம். அதை நல்லா கழுவி அதில் நம்ம போட்டுக்கரலாம். இந்த அளவுக்கு போட்டு இப்போ நம்ம அந்த வெங்காயம் நமக்கு அந்த அதில் நம்ம நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கரலாம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். இந்த அளவுக்கு இப்போ மஞ்சள்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கரலாம். நம்ம போட்டு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட் போட்டு இப்போ நம்ம தக்காளி வந்து ஒரு அரை தக்காளி பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி ரொம்ப போடாதீங்க, நமக்கு கலர் மாறிடும். நமக்கு இப்போ இந்த அளவுக்கு நல்லா நம்ம எல்லாம் நம்ம அந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். மிக்ஸ் பண்ணி வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ தயிர் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் விடுறேன் நான். நமக்கு அந்த தயிரோட புளிப்போம், அந்த தயிர் ஊற்றி நமக்கு சாஃப்டாக கறி வந்து நல்லா சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிடையில செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. இப்போ இந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை, ஏன்னா நம்ம தயிர் ஊற்றிருக்கோம், சிக்கனோட தண்ணி இருக்கும். இது நமக்கு நல்லா நம்ம இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நமக்கு வேகட்டும். பாருங்கள் இப்போ நல்லா வெந்துகிட்ருக்கு, சிம்மில் வச்சிடலாம், வெந்துகிட்ருக்கட்டும். இப்போ நம்ம அதுக்குள்ளே மசாலா தயார் பண்ணிடலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லித்தூள் போட்டிருக்கோம், 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் போட்டிருக்கோம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 ஏலக்காய், 3 கிராம்பு போட்டிருக்கோம், 4-5 சின்ன பட்டை போட்டிருக்கோம். நல்லா எண்ணெயில் நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். நம்ம இந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம லாஸ்ட்டில் 3 வரமிளகாய் போட்டுக்கரலாம். உங்களுக்கு காரம் வேணுன்னா நீங்கள் 1 வரமிளகாய் போட்டுக்கரலாம். நான் வந்து எனக்கு 3 போட்டிருக்கேன் நான். இது நமக்கு கரெக்டாக இருக்கும், ஏன்னா நம்ம இந்த மிளகு வேற போட்டிருக்கனால காரம் கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று சின்னப்பில் நல்லா நமக்கு அந்த பொறிஞ்சு வருது பாருங்கள், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். அப்போ தான் வாசமாக இருக்கும், வறுக்கையில் அவ்வளோ வாசமாக இருக்குது. இப்போ பாருங்கள் நம்ம சிக்கன் நல்லா வெந்து நல்லா தண்ணி எல்லாம் நமக்கு வத்தி நல்லா பாருங்கள் கிரேவி ஆகிருக்கு பாருங்கள். அந்த தக்காளி அந்த வெங்காயம்லாம் நமக்கு நல்லா இதாக இருக்குது. இப்போ திருப்பி நம்ம அதை சிம்மில் வச்சுட்டு இப்போ நல்லா நம்ம பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி நான் பழசிட்டேன் நான் அரைச்சி இப்போ நம்ம அதை ஊற்றிக்கிறலாம். பாருங்கள் பார்க்கையில் அந்த மசாலா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. அப்படியே வாசம் வறுத்து செய்கிறனால செம்மையாக அப்படியே அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது நமக்கு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். நம்ம அந்த மசாலா அதெல்லாம் ஏற்கனவே சிக்கன் எல்லாம் நமக்கு வெந்து இருக்கிறதுனால இப்போ அந்த மசாலா வந்து ஒரு 2 நிமிஷம் நமக்கு நல்லா வதக்கி விட்டால் போதும் பச்சை வாசம் போகிற வரைக்கும். இந்த அளவுக்கு நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இப்போ நமக்கு நல்லா மசாலா பச்சை வாசம் போய் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் மல்லித்தலை போட்டுக்கரலாம். போட்டு இப்போ நம்மளுடைய செட்டி நாட்டு சிக்கன் கிரேவி பாருங்கள், நல்லா பிரிஞ்சு எண்ணெயெலாம் பிரிஞ்ச மசாலாலாம் எப்படி செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. பார்க்கையில் சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், என்னால் நின்று இது பதக்கவே முடியல, அவ்வளோ ஒரு வாசம் மனமாக இருக்குது, அப்படி சாப்பிடணும் போல் இருக்குது. இப்போ அதை நல்லா நம்ம 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம அதை இறக்கிடலாம். பாருங்கள் மசாலா இதோட எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்மளுடைய செட்டி நாட்டு சிக்கன் கிரேவி செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம அதை எடுத்து வச்சிடலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஈரல் மிளகு வறுவல் எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நமக்கு அவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்கும், ஆனால் சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம், 1 கொத்து கருவேப்பில, சின்ன வெங்காயம் 10-15 வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஈரலுக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு 2 நிமிஷம் நல்லா நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விடையில நமக்கு நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, ஒரு பாதி அளவுக்கு வதங்கியிருந்தால் போதும் நமக்கு. ஈரல் ரொம்ப டேஸ்டா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இப்ப இந்த அளவுக்கு நல்லா நம்ம வெங்காயம் கொஞ்சம் வதங்கி இருந்துச்சுனாக்கும் இப்ப வந்து ஈரல் வந்து நம்ம 150 கிராம் எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து நாங்க நம்ம கடையில வாங்கிட்டு வந்ததுல ஒன்னு நான் பொடிசா கட் பண்ணிருக்கேன். அப்பதான் நமக்கு ஈஸியா வேகிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப அதை போட்டு நம்ம நல்லா 2 நிமிஷம் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஈரல்ல நமக்கு ஏற்கனவே தண்ணி இருக்கும், தண்ணியில நீங்க வதக்கி விட்டுக்கங்க. இப்ப மஞ்சத்தூள் மட்டும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டு இப்ப நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம்.
இன்னும் ஈரலுக்கு வந்து சால்ட்டு பார்த்து போடுங்க. கொஞ்சம் பட்டாலே நமக்கு நல்ல உப்பு வந்து ரொம்ப தூக்கலாக இருக்கும், அதனால் பார்த்து கொஞ்சம் கம்மியாக போட்டு அப்புறம் பத்தலாம் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து தக்காளி எதுவும் போடலை. இப்போ நம்ம வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டுக்கலாம். தயிர் செம டேஸ்ட்டாக இருக்கும், நமக்கு சீக்கிரம் வந்து வெந்துடும் நமக்கு ஈரல். இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம 4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு வச்சுட்டு இப்போ நமக்கு தேவையான மசாலா நம்ம வறுத்துக்கரலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு போட்டுக்கரலாம். மிளகு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கரலாம். 1-2 வரமிளகாய் போட்டுக்கரலாம். ஒரு சின்ன பட்டை வந்து போட்டுக்கரலாம். 1-2 பட்டை போட்டுக்கரலாம். 2 கிராம்பு போட்டுக்கரலாம். போட்டு இப்போ நல்லா நம்ம அதே நல்லா நமக்கு பொறிஞ்சு நல்லா படபடன்னு பொறிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா நம்ம வறுத்துக்கரலாம். அப்போ தான் இந்த மசாலா நம்ம அரைச்சி போடையில் நல்லா டேஸ்ட்டாக நல்லா வாசமாக நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம ஈர நல்லா அந்த தண்ணி எல்லாம் விட்டு பாருங்கள், நமக்கு நல்லா மசாலாலாம் கரைஞ்சிருச்சு பார்த்தீங்களா. அந்த வெங்காயம் எல்லாம் வரைஞ்சி செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நல்லா நமக்கு வெந்துருச்சு, பார்க்கையிலே தெரியுது பார்த்தீங்களா. நமக்கு நல்லா இந்த ஈரல் வெந்தது தெரியுது பார்த்தீங்களா. இப்போ நம்ம அந்த பொடி பண்ணி வச்சுருக்க அந்த பொடி நம்ம எடுத்து போட்டுக்கரலாம். லாஸ்ட்டில் போட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். நம்ம வறுத்த மசாலாவை நம்ம எடுத்து நம்ம போட்டுக்கரலாம். நம்ம வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சோம் பாருங்கள், அந்த மசாலாவை போட்டுக்கரலாம். வேறு எதுவுமே இதுக்கு தேவையில்லை. அப்படியே செம்மையாக இருக்கும் வாசம். இதெல்லாம் பாருங்கள் இப்போ நல்லா நமக்கு தண்ணி வற்றி இப்போ நமக்கு அப்படியே அந்த மசாலா நம்ம போட்டதெல்லாம் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப ஃபேமஸான மதுரை மட்டன் சுக்கா எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இது இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் தான் செய்கிறோம். செம்மையாக இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம ஒரு குக்கரில் வந்து 1-3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கரலாம். 1/2 சோம்பு போட்டுக்கரலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கரலாம். இந்த அளவுக்கு பூண்டு வந்து 10-12 பூண்டை நம்ம நல்லா தட்டி போட்டுக்கரலாம். 1-2 தட்டி போட்டு இப்போ நம்ம அதை போட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். அந்த வாசம் செம்மையாக இருக்கும். பூண்டு போட்டவுடனே அந்த நல்லெண்ணெய்க்கு வாசம் அப்பா செம்மையாக இருக்குது. பச்சை மிளகாய் பொடிசாக 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கரலாம். இப்போ சின்ன வெங்காயம் அதே மாதிரி 10-15 சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும், ஏன்னா மதுரைக்கு ஃபேமஸானது வந்து அந்த சின்ன வெங்காயம் போட்டு செய்கிறது தான். இப்போ நல்லா அந்த வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். இப்போ மட்டன் நம்ம கறி எடுத்தது அப்படியே போடாதீங்க, அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினவுடனே இப்போ நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். போட்டு ஒன்றும் கொஞ்சம் சால்ட்டு போட்டு நம்ம வதக்கினோம்னாக்க நமக்கு சீக்கிரம் வந்து வதங்கிரும் பாருங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து கறியை வந்து பொடிசாக கட் பண்ணி போடுங்க. பொடிசாக கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து 200 அளவுக்கு நான் கறி எடுத்திருக்கேன், மட்டன் எடுத்திருக்கேன். போட்டு இப்போ நல்லா அந்த கறி தண்ணி நமக்கு நல்லா பிரிஞ்சு வரும், அதுலேயே நம்ம 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். வதக்கி விட்டு இப்போ மஞ்சள் தூள் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கரலாம். நம்ம போட்டு இப்போ நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் தேவையான நமக்கு மட்டனுக்கு தேவையான வந்து சால்ட்டு போட்டுக்கரலாம். நம்ம சால்ட்டு போட்டுட்டு பண்ணாமல் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா மட்டன் வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும் பாருங்கள், அதுக்காக ரொம்ப விட்டுறாதீங்க. சுக்கா செய்கிறதுக்கு நமக்கு தண்ணி நிறையா விடக்கூடாது. கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு 3 விசில் விட்டுட்டு நம்ம பார்ப்போம். இப்போ அதுக்கு தேவையான மசாலா வறுத்துக்கலாம். இப்போ மல்லி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன். போட்டு இப்போ நம்ம மிளகு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கரலாம். நம்ம 1 ஏலக்காய் போட்டிருக்கேன். 2 பட்டை சின்ன பட்டை போட்டிருக்கேன் நான். இப்போ கிராம்பு வந்து 2 கிராம்பு போட்டிருக்கேன். இப்போ இதையும் நல்லா நம்ம வந்து நல்லா வறுத்துக்கரலாம். நமக்கு நல்லா பொரிஞ்சு வரணும், நல்லா அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கரலாம். இப்போ நான் வந்து 200 அளவுக்கு கறிக்கு நான் அந்த அளவுக்கு நான் போடுறேன். நம்ம அதே மாதிரி நீங்கள் அந்த மசாலா போடையில் நம்ம எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு கூட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து 1/2 கிலோ போட்டோம்னாக்க 2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்கிறதுலேருந்து நம்ம கூட்டிக்கிட்டோம்னாக்க நமக்கு கரெக்டாக இருக்கும், ஏன்னா செம்ம டேஸ்ட் இருக்கும் நமக்கு. ஏன்னா இது வந்து மதுரை ஃபேமஸ்னால சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு சாப்பிடையில். வறுக்கையில் வீட்டில் அப்படி மன வாசம் அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. இந்த மசாலா தான் அதுக்கு ரொம்ப 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 முக்கியம். இப்போ நமக்கு நல்லா 3 விசில் விட்டுட்டோம் பாருங்கள். கறி வந்து இந்த அளவுக்கு வெந்து தண்ணி இந்த அளவுக்கு தான் எடுக்கணும். ரொம்ப தண்ணி வச்சிடாதீங்க, ஏன்னா நம்ம எதுவுமே நம்ம செய்யல வந்து நமக்கு ரொம்ப நேரமாகும். தண்ணி எவ்வளோக்களவு கூட்டி செய்கிறோமோ பாருங்கள். இப்போ கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா, கால் டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி வச்சு இப்போ வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கரலாம். இது எப்படி நம்ம ஹோட்டலில் செய்கிறாங்களோ அதே மாடலில் தான் இன்றைக்கி நம்ம செய்கிறோம். இப்போ 1/5 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கரலாம். போட்டு அது 2 நமக்கு நல்லா பொரிஞ்சு ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்க அந்த மட்டன் எடுத்து இப்போ இதில் போட்டுக்கரலாம். போட்டுட்டு இப்போ நமக்கு நல்லா அந்த மட்டன் தண்ணி பார்த்தீங்களா, இப்போ நம்ம கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. கூட வச்சா பாருங்கள், இப்போ 2 நிமிஷத்தில் நமக்கு தண்ணி வற்றி நமக்கு அந்த மசாலா இதாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பொடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை போட்டுக்கரலாம். அப்படியே செம்மையாக இருக்கும் வாசம், அப்படியே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து மசாலா போட்டு இப்போ நம்ம 2 நிமிஷம் நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். அந்த மசாலா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம கிளறிலேயே நமக்கு நல்லா அந்த தண்ணியெலாம் வற்றிருக்கனால எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள்.
அந்த மாதிரி ஏற்கனவே ஊற்றின அந்த நெய் எண்ணெய் இதெல்லாம் பிரிஞ்சு வருங்க. அப்பா சவாசம் செம்மையாக இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இப்போ நமக்கு பாருங்கள் நல்லா நமக்கு மசாலா நல்லா இதாகி எண்ணெய் தான் நமக்கு பிரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சேமியா பால் பாயாசம் எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சாப்பிட்ற அந்த விருந்துக்கு ஏற்ற பாயாசம் வாயில் வச்சு அப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரியாணி சாப்பிட்டு இந்த சேமியா பாயாசம் சாப்பிடையில் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், உங்களுக்கு லிங்க் தர்றோம், நீங்கள் பாருங்கள். இப்போ அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நல்லி எலும்பு மட்டன் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒயிட் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு. ஊற்றி சாப்பிட்டா செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா இடிச்சுக்கலாம், இல்லாட்டி நம்ம இந்த இடிக்கிற அளவுக்கு நம்ம 1/2 அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். இப்போ வந்து நல்லெண்ணெய் 1/3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கரலாம். விட்டுட்டு இப்போ வந்து வெங்காயம், நம்ம சின்ன வெங்காயம் தான் இதுக்கு போடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குது. சின்ன வெங்காயத்தை 10 வெங்காயத்தை பொடிசா நறுக்கிக்கலாம். 10 பூண்டை அதே மாதிரி பொடிசா நறுக்கி போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். போட்டு இப்போ எண்ணெயில் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம். இப்போ அதே நம்ம மசாலா வாசம் போக வர நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கரலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லி எலும்பு போட்டுக்கரலாம். இந்த சூப்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது அந்த சாதத்துக்கு ஊற்றி ஒயிர் சாதம் சாப்பிடல, செம்மையாக இருக்கும். சாதத்துக்கு ஊற்றி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பு இது வந்து. இப்போ அரை அளவுக்கு தக்காளி நம்ம பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். மல்லித்தலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சூப்புக்கு ரொம்ப தக்காளி போட்டால் நமக்கு அந்த புளிப்பு வந்து நல்லா இருக்காது. அதனால் நான் சும்மா ஒரு சின்ன தக்காளியில் பாதி தக்காளி பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ அந்த அளவுக்கு போட்டுட்டு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த சீரகம் மிளகு அதை நம்ம போட்டுக்கலாம். போட்டு இப்போ வந்து நான் 300 கிராம் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா நமக்கு நல்லா இப்போ குக்கரில் வெந்து நமக்கு வரையில கரெக்டாக நமக்கு அந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 300 கிராம் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். 300 மில்லி தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். போட்டு இப்போ நம்ம மூடி போட்டு 3-4 விசில் விடலாம். நமக்கு எலும்புனால 3-4 விசில் விட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம விசில் விட்டுட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, எப்படி வந்திருக்கு பாருங்கள். நம்மளுடைய நல்லி எலும்பு சூப்பு வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம அழகாக குக்கரில் வச்சுட்டோம் பார்க்கையில். ஆனால் சாதத்தை ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்து வந்து பார்க்க போகிறது வறுத்து அரைச்ச மட்டன் சால்னா எப்படி செய்ய போகிறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். செம்மையாக இருக்கும் இது. ஒயிட் சாதத்துக்கு சாப்பிட இட்லி தோசை எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும். வாங்க அதை நம்ம எப்படின்னு பார்க்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டிருக்கோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கரலாம். மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்கரலாம். இப்போ 2 ஏலக்காய் போட்டுக்கரலாம். 3 ஏலக்காய் 2-3 பட்டை போட்டுக்கரலாம். 3 கிராம்பு போட்டுக்கரலாம். போட்டு இப்போ நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். நல்லா நமக்கு புரியிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ தேங்காய் வந்து 1 சின்ன தேங்காய் நான் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் பூவாக கூட தூவி போட்டுக்கரலாம். தேங்காய் ரொம்ப போட தேவையில்லை. இந்த அளவுக்கு தேங்காய் போட்டு இப்போ நம்ம கொஞ்சம் ட்ரையாக நம்ம வறுத்து எடுத்துக்கரலாம். செம்மையாக இருக்கும் இந்த சால்னா. அப்படி சாதத்தை ஊற்றி சாப்பிட இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நமக்கு இது செய்கிறது ரொம்ப 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 ஈஸி பாருங்கள். இப்போ மல்லித்தூள் இருக்குது பாருங்கள். 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறத லாஸ்ட்டில் போட்டு நம்ம வதக்கி போட்டுக்கரலாம். வறுத்து போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முழு மல்லி வறுத்து போட்டால் அது ஒன்றும் நல்லாயிருக்கு. இப்போ நான் முழு மல்லி இல்லாதனால நான் பொடி எடுத்து நான் வறுத்து நான் போட்டுக்கிறேன். இப்போ போட்டு நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம். இப்போ 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மட்டன் சால்னா வைக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் வந்து 1 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கரலாம். நம்ம இந்த அளவுக்கு போட்டுட்டு இப்போ நல்லா நம்ம 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். நம்ம வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம 1 கிராம் 1 ஏலக்காய் 2 பட்டை போட்டுக்கரலாம். நம்ம 2 கிராம் 1 ஏலக்காய் 2 பட்டை போட்டுக்கரலாம். நம்ம போட்டு இப்போ அதே நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கரலாம். இப்போ நமக்கு அந்த வெங்காயம் பாருங்கள் நல்லா நமக்கு வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கரலாம்.
அந்த நல்ல நெய்யில் செஞ்சாலே பாருங்கள் அது ஒரு வாசம் அப்படி நமக்கு செய்யலே வீட்டில் அப்படி மனம் தூக்குது. இப்போ அந்த நம்ம வந்து மட்டன் வந்து 150 கிராம் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மட்டனை நம்ம போட்டுக்கலாம், நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். மட்டனை போட்டுக்கலாம், போட்டு இப்போ நல்லா அதையும் 2 நிமிஷம் அந்த மசாலா எல்லாத்தோடையும் சேர்ந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். வதக்கி விட்டு இப்போ நம்ம வந்து 2 தக்காளி நான் எடுத்துருக்கேன், சின்ன தக்காளி தான். அதை நான் மிக்சியில் அரைச்சி ஊற்றிக்கிறேன். ஊற்றுனா நமக்கு நல்ல கிரேவி வந்து நல்லா கிடைக்கும் நமக்கு. இப்போ மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கரலாம். போட்டு இப்போ நமக்கு அந்த தக்காளி நம்ம அரைச்சி ஊற்றின பாருங்கள், தக்காளி 1-2 நிமிஷம் நமக்கு நல்லா தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம், 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு இப்போ நமக்கு மசாலா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வந்து 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் நம்ம போட்ட அந்த தக்காளி எல்லாம் நமக்கு வதங்கிடுச்சு பாருங்கள், நல்லா நமக்கு கிரேவி கிடச்சிருச்சு. இப்போ வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டுக்கரலாம். நம்ம தயிர் வந்து நமக்கு அந்த கறி மட்டன் வந்து நல்லா வேகிறதுக்கு சாஃப்டாக கிடைக்கிறதுக்கு தான் தயிர் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த புளிப்பு அந்த தக்காளி இதோட சேர்ந்து சாப்பிட்டே நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த வறுத்து எடுத்து வச்சுருக்க அந்த மசாலாவை நல்லா அரைச்சிருக்கோம் பாருங்கள், அந்த மாதிரி இப்போ ஊற்றிக்கரலாம். அந்த பேஸ்ட்டை எடுத்து ஊற்றிக்கலாம். நம்ம பாருங்கள் அந்த அளவுக்கு ஊற்றிட்டு அந்த மசாலா பேஸ்ட்டு ஊற்றினோன்னே செம்மையாக வாசம் சூப்பராக இருக்குது நமக்கு. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு, ஒயிட் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட அந்த மட்டன் சால்னால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு ஒரு 300 மில்லி அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நம்ம. ஏன்னா நம்ம குக்கரில் வைக்கிறதுனால நமக்கு தண்ணி பற்றி நமக்கு கிடைக்கல கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு லாஸ்ட்டில் மல்லித்தலை போட்டுட்டு இப்போ நம்ம சால்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டை பாட்டு கரெக்டாக போட்டுக்கரலாம். நம்ம இப்போ நம்ம போட்டால் தான் அந்த கறி எல்லாத்துலையும் நம்ம பிடிச்சி நமக்கு சாப்பிட்றலாம், நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மூடி வச்சுட்டு 3 விசில் விட்டுட்டு நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள் 3 விசில் எடுத்து பார்க்குறோம். நம்மளுடைய வறுத்து வச்ச மட்டன் சால்னால் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? பார்க்கலே வாசம் அப்படி சாப்பிடணும் போல் இருக்குது. நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து தால்சா. நம்ம மட்டன் தால்சா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு லிங்க் தரேன், பாருங்கள். செம்மையாக இருக்கும், பிரியாணிக்கு அடிச்சுக்கிற முடியாது. அந்த தால்சா இருந்தால் பிரியாணி சாப்பிடாதவங்க கூட அவ்வளோ ஒரு சாப்பிட நமக்கு எப்படி பிரியாணி உள்ளே போதுனே தெரியாதா, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தால்சா. இதுவும் அதே மாதிரி ஈஸி, உங்களுக்கு பாருங்கள் நான் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன், உங்களுக்கு லிங்க் தரேன், பாருங்கள். ரொம்ப 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 ஈஸி, அழகாக செஞ்சிடலாம் இந்த மட்டன் தால்சா. இப்போ அடுத்து நம்ம தக்காளி மிளகு ரசம் எப்படி வைக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ஒயிட் சாதத்துக்கு சாப்பிடையில் செம்மையாக இருக்கும். நமக்கு வைக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கரலாம். போட்டு இப்போ இந்த அளவுக்கு 1/2 நம்மளை அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி வந்து நான் சின்ன தக்காளினால 6 எடுத்திருக்கேன், நீங்கள் நல்லா பெரிய தக்காளினா 3 தக்காளி போதும். ஏன்னா நம்ம புளி ஊற்றாமல் இன்றைக்கி நம்ம செய்கிறோம். இந்த அளவுக்கு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கரலாம். அரைச்சி எடுத்துட்டு இப்போ நம்ம சால்ட்டு போட்டு இப்போ நம்ம இப்போ எண்ணெய் வந்து 2 குழி நம்ம ஒரு 1/2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கரலாம். கடுகு இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா நமக்கு பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சவனே 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கரலாம். நம்ம இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க மிளகு சீரகத்தை போட்டுக்கலாம். 4-5 பூண்டை நம்ம தட்டி வச்சுருக்கோம், 2 வரமிளகாவை நம்ம கிள்ளி வச்சுருக்கோம். நம்ம என்னது சாப்பிட்டாலும் இந்த ரசம் சாதத்துக்கு சாப்பிட்றது கடைசியில் அதுதான் ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. அது சாப்பிட்டா நம்ம விருந்து சாப்பிட்ட இதே நமக்கு அதோட இது அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் நமக்கு. இப்போ அதை நம்ம நல்லா நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டு நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க தக்காளி நம்ம ஊற்றிக்கரலாம். ஊற்றிட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணியை நம்ம ஊற்றி கலக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ மல்லித்தலை நம்ம மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வந்து நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஊற்றி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய தக்காளி மிளகு ரசம் அழகாக நமக்கு முறக்கட்டி கொதிக்கையில் இறக்கி வச்சிடலாம். அடுத்து பார்க்கக்கூடியது வந்து நம்ம வந்து மோர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது இஞ்சி நமக்கு அந்த பச்சை மிளகாய் மல்லித்தலை போட்டிருக்கனால சூப்பராக இருக்கும். இப்போ 2-3 சின்ன இஞ்சி துண்டு போட்டுக்கலாம், மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கலாம், 1 பச்சை மிளகாய் பொடி சாக்கெட் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பராக நல்ல நீர்மோர் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து எம்மி பாய் விட்டு சிக்கன் பிரியாணி எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். என்னடா நம்ம இவ்வளோ செஞ்சுட்டு பிரியாணி செய்ய லேட் ஆகுமான்னு நினைக்காதீங்க. இது அழகாக நம்ம 15-20 நிமிஷத்தில் அழகாக ஈஸியாக நம்ம செய்ய போகிறோம். இப்போ நம்ம வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம்.
எடுத்து இப்போ அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம், கால் ஸ்பூன் அளவுக்கு பட்டை பிரியாணி மசாலா போட்டுக்கறலாம், ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தக்காளி விட்டுக்கறலாம். இப்போ தேவையான சால்ட்டு போட்டு கொஞ்சம் மல்லித்தலையை பிச்சு போட்டுக்கறலாம். இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கறலாம். விட்டு இப்போ நல்லா நம்ம அதை பினஞ்சு எடுத்துக்கறலாம். பினஞ்சிட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம், இல்லாட்டி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு அந்த மசாலா பிடிச்சி சாப்பிடையில அந்த சிக்கன் சாப்பிடையில நமக்கு நல்ல டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இப்போ நல்லா நம்ம மசாலா எடுத்து வச்சிடலாம். இப்போ நமக்கு தேவையானது வந்து 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம், பூண்டு ஒரு 25 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தக்காளி வெங்காயத்தை வந்து இப்போ நம்ம இந்த அளவுக்கு நல்லா 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம், இஞ்சி பூண்டையும் அரைச்சி எடுத்துக்கலாம், ரொம்ப வலுவலுன்னு அரைச்சி எடுத்துடாதீங்க. இப்போ 50 நெய் விட்டுக்கறலாம், 50 ரீஃபண்ட் ஆயில் விடுறோம். இப்போ நம்ம 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி, 1/2 கிலோ சிக்கன் போட்டு செய்கிறோம். இப்போ ஒரு பெரிய பிரியாணி இலை ஒன்று எடுத்து வச்சுருக்கோம், ஒரு அன்னாச்சிப்பு எடுத்து வச்சுருக்கோம், ஒரு 4 கிராம்பு எடுத்து வச்சுருக்கோம், 2 ஏலக்காய், 3 பட்டை எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம போட்டுக்கறலாம். எண்ணெய் காஞ்சவனே, எண்ணெய் நெய் காஞ்சவனே போட்டுக்கறலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த வாசம் வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு, இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கறலாம் நம்ம. இப்போ இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்கிறோம். குக்கரில் வந்து நம்ம எப்படி தம்மு விட்டு செய்கிறோமோ அதே மாடலில் அதே டேஸ்ட்டில் உதிரி உதிரியாக நம்ம ஈஸி அழகாக செய்ய போகிறோம். இப்போ நம்ம இவ்வளோ ஐட்டம் செய்யலை, நம்ம எப்படிடா பிரியாணி செய்கிறோம் லேட் ஆகும்னு நினைப்பீங்களா? இது அதே நேரம் நம்ம அந்த சிக்கன் மட்டன் எப்படி செய்கிறோமோ அதே நேரம் தான் இப்போ நம்ம பிரியாணி வந்து அந்த 15-20 நிமிஷத்தில் அழகாக நம்ம செய்ய போகிறோம் பாருங்கள். இப்போ நல்லா நமக்கு நல்லா வெங்காயம் வந்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தால் போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க முத வந்து அந்த வெங்காயத்தை போட்டுக்கறலாம். சின்ன வெங்காயம் போட்டு நம்ம 1-2 அரைங்க, ரொம்ப வலுவலுன்னு அரைச்சா வந்து அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது பாருங்கள். இந்த அளவுக்கு டேஸ்ட்டு போட்டால் நமக்கு செம்மையாக இருக்கும், மசாலாவும் நல்லாயிருக்கும், பிரியாணி சாப்பிடல நல்லா இனிப்பாக நல்லாயிருக்கும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போட்டுக்கறலாம். போட்டு இப்போ அதே நல்லா இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நமக்கு அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கறலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ பிரியாணி மசாலா வந்து நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். ஏற்கனவே நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம், நாங்கள் லிங்க் தர்றோம். நம்ம அதை அரைச்சோம்னா அது நம்ம எல்லாத்துக்குமே போட்டுக்கறலாம். எந்த குருமா இதுக்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கறலாம். போட்டு இப்போ நம்ம அந்த அளவுக்கு பாருங்கள் நம்ம மசாலா எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம இந்த மசாலா அப்படி இருக்கிறதுனால அந்த பிரியாணியில் நல்லா நமக்கு பிடிச்சி சாப்பிடையில செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம 7 பச்சை மிளகாய் போட்டுக்கறலாம். இப்போ நம்ம நல்லா மசாலா தடவி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ அந்த சிக்கனை நம்ம இதில் போட்டுக்கறலாம். போட்டு போய் இருக்குன்னு நம்ம அந்த மசாலா எல்லாம் போட்டு நம்ம ஒன்றா வதக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். அதில் வந்து இந்த சிக்கனை போட்டு நல்லா நீங்கள் பரட்டிடுங்க பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா அந்த மசாலா வந்து பிடிக்கிற அளவுக்கு பரட்டிக்கோங்க. இப்போ நம்ம அந்த 4 தக்காளியை வந்து நம்ம இந்த 1-2 அரைச்சி போட்டுக்கறலாம். நம்ம தக்காளி அரைச்சி போட்டால் தான் கிரேவி நல்லா கிடைக்கும், நமக்கு சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 கொத்து மல்லித்தலை, 1 கொத்து புதினாயில் போட்டுக்கறலாம். இப்போ நம்ம செய்கிறதெல்லாம் வந்து நம்ம 1/2 கிலோ அரிசிக்கு நம்ம 1/2 கிலோ கறி போட்டு நம்ம செய்கிறோம். இதேவே நீங்கள் இந்த அளவு நம்ம போடுறது கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதவே நீங்கள் கூட்டிக்கலாம். இப்போ நம்ம 1 கிலோ செஞ்சோம்னாக்கும் இதே மாதிரி நம்ம போட்டிருக்க மசாலா கூட்டிக்கிறலாம். இப்போ வந்து தயிர் வந்து நான் 75 கிராம் ஊற்றுறேன். நான் தயிர் வந்து 75 கிராம் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கிறலாம். இப்போ கல் உப்பு போட்டுக்கறலாம். நம்ம இந்த கறி இந்த மசாலா பிரியாணிக்கு வேகையில் கல் உப்பு போட்டால் தான் அந்த மசாலாலையும் பிடிச்சி அந்த கறியிலையும் பிடிச்சி நமக்கு நல்லா சாப்பிடல நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சால்ட்டு போட்டால் அவ்வளோவா பிடிக்காது. ஏன்னா எப்போவுமே பிரியாணிக்கு 2 கல் உப்பு நமக்கு கூட இருந்தால் தான் தூக்கலாக இருந்தால் தான் சாப்பிடல நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு எல்லாம் அந்த உப்பு எல்லாம் நம்ம பாருங்கள் நல்லா கலந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா மசாலா பிரிஞ்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா? மசாலா பச்சை வாசம் போய் இந்த எண்ணெய் பிரிஞ்சு எப்படி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இதிலே 1-5 நிமிஷம் நம்ம நல்லா நம்ம வேக வச்சிட்டோம்னாக்கோ அந்த சிக்கனில் நமக்கு நல்லா மசாலா பிடிச்சி. இப்போ அந்த கப்பில் தான் 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். இதில் வந்து 4 கப்பு தண்ணி விடணும். இப்போ நம்ம பாஸ்மதி அரிசினால 3 கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுக்கறலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கறலாம். போட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்பில் நல்லா ஒரு 2 தடவை நல்லா கிளறி விட்டுக்கறலாம். கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம 1/2 இலுமிச்சம்பழம் நான் புளிஞ்சுப்பேன் அதில் ஊற்றிக்கிறேன். நான் ஊற்றிட்டு இப்போ நமக்கு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம பாஸ்மதி அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம போட்டுக்கறலாம். போட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த மசாலா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? சாப்பிடல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா இருந்தால் அரிசி இப்போ போட்டு நம்ம 2 நிமிஷம் அதையும் 2 தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம. கிளறிட்டு நமக்கு நல்லா கொதிக்கிட்டு இப்போ பாருங்கள் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொதிச்சோடனே நமக்கு பாஸ்மதி அரிசி சீக்கிரம் பாருங்கள் தண்ணியை நல்லா இழுத்துரும். இப்போ இந்த அளவுக்கு பாருங்கள் நமக்கு நல்லா வந்து
தண்ணி வற்றிருக்கு. ஒன்று கொஞ்சம் தண்ணி நமக்கு வற்றணும், அப்போ தான் நமக்கு தம் விட்டு நம்ம குக்கரில் விசில் போடையில் கரெக்டாக இருக்கும். நமக்கு சாப்பாடு வந்து வெந்த பிறகு ரொம்ப கரண்டி போடாதீங்க, முன்னால் மட்டும் போடுங்க, ஏன்னா அரிசி வந்து உடஞ்சிரும் நமக்கு. இப்போ பாருங்கள், நமக்கு இப்போ நல்லா தண்ணி வற்றி நமக்கு இருக்குது. இந்த அளவுக்கு தண்ணி பாருங்கள் வற்றி இருக்கையில் நம்ம வந்து இப்போ மூடி போட்டு, இப்போ வந்து ரொம்ப நம்ம ஃபுல்லாக வைக்காதீங்க, ஒரு மீடியம் இதில் வச்சு, அடுப்பை மீடியத்தில் வச்சு இப்போ ஒரு ரெண்டு விசில் நம்ம விட்டால் போதும், நமக்கு அழகாக ஈஸியாக நமக்கு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து சிக்கன் 65 எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். எத்தனை இருந்தாலும் இது ஒரு டேஸ்ட்டு. இது வந்து குட்டிஸ்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் பிடிக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், கால் ஸ்பூன் வந்து நம்ம வந்து சோம்புத்தூள் போட்டிருக்கோம், கால் ஸ்பூன் சீரகத்தூள் போட்டிருக்கோம், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கோம், வந்து பிரியாணி மசாலா வந்து இப்போ ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ நான் காஷ்மீர் மிளகாத்தூள் தான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் கலருக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம், ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டுட்டு இப்போ நம்ம நல்லா ஒன்று சொன்னாப்பில் நல்லா நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி தான் இப்போ நான் பிணையிறேன், ரொம்ப கெட்டியாக பண்ணுதுங்க, அப்போ தான் நல்லா மசாலா பிடிச்சி நமக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு மசாலாவை நம்ம எடுத்து ஒரு 10-20 நிமிஷம் நம்ம பொரிக்கிறதுக்கு முன்னால் நம்ம எடுத்து வச்சுட்டா ஈஸியாக அழகாக பொரிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம தலைவாழை விருந்து எப்படி முறையாக வைக்க போகிறோங்கிறது இன்றைக்கி பார்க்க போகிறோம். இலையில் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஆனால் அதை வந்து தண்ணி ஊற்றி கழுவிட்டு சாப்பிட்றதா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வைக்கக்கூடியது உப்பு, ரெண்டாவது பழம், மூணாவது ஸ்வீட்டு. இப்போ பால்கோவா பாசுந்தி ஏற்கனவே நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம், லிங்க் தர்றோம் பாருங்கள். இது நம்ம வீட்டில் செஞ்சது தான். அதுக்கடுத்து நம்மளுடைய நெய் ரோஸ்ட் சிக்கன் எடுத்து வைக்கிறோம். அதுக்கடுத்து நம்ம வந்து சிக்கன் செட்டி நாட்டு கிரேவி நம்ம எடுத்து வைக்கிறோம். அதுக்கடுத்து நம்ம ஈரல் மிளகு வறுவல் நம்ம எடுத்து வைக்கிறோம். நம்ம அடுத்து வந்து மதுரை மட்டன் சுக்கா இப்போ வைக்கலாம். நம்ம மதுரைக்கு ரொம்ப ஃபேமஸானது இது. இப்போ அடுத்து நம்ம வந்து சேமியா பால் பாயாசம் நம்ம அதை ஊற்றிக்கிறலாம். பிரியாணிக்கு ஏற்றது நம்ம செய்கிறது ரொம்ப 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 ஈஸி. அடுத்து வந்து நம்ம மட்டன் நல்லி எலும்பு சூப்பு ஊற்றிக்கிறலாம். அப்படி காரசாரமாக இருக்கும், நல்லா ஒயிட் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட ஏற்ற சூப்பு நம்ம. அடுத்து வறுத்து அரைச்ச மட்டன் சால்னா இப்போ நம்ம ஊற்றிக்கிறோம். இது வந்து ஒயிட் ரைஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடையில. அடுத்து நம்ம வந்து மட்டன் தால்சா அதை நம்ம இப்போ ஊற்றிக்கிறோம். இது வந்து பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மட்டன் தால்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம வந்து தக்காளி மிளகு ரசம் ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம லாஸ்ட்டில் நமக்கு வந்து இந்த பிரியாணி இதெல்லாம் விருந்து சாப்பிட்டதுக்கு நமக்கு செரிமானம் கொடுக்கக்கூடியதே வந்து இந்த தக்காளி ரசம், தக்காளி மிளகு ரசமும் நம்ம இந்த மோர் தான். இஞ்சி நம்ம வந்து இஞ்சி நம்ம அந்த பச்சை மிளகா மல்லித்தலை போட்டிருக்கோம்னா நமக்கு ஈஸியாக ஜீரணமாகும். இப்போ நம்ம தயிர் பச்சடி வச்சுக்கலாம். ஏற்கனவே நாங்கள் இதில் வந்து ரெண்டு இதில் நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம், லிங்க் தர்றோம் பாருங்கள். செம்மையாக இருக்குது, பிரியாணிக்கு ஏற்றது. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாய் விட்டு சிக்கன் பிரியாணி போட்டுக்கறலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக மசாலா பிடிச்சி அப்படி சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. அப்படியே மசாலா எல்லாம் பிடிச்சி பார்க்கையில் எப்படி இருக்குது பாருங்கள், சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒயிட் ரைஸ் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து நல்லா அவிச்ச முட்டை வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம சிக்கன் 65 நம்ம வச்சுக்கலாம். ஏற்கனவே நாங்கள் 2-3 வீடியோ போட்டிருக்கோம், உங்களுக்கு லிங்க் தரோம் பாருங்கள்.
இப்போ வந்து நம்ம தலவால விருந்து எப்படி முறையாக செய்கிறதுங்கிறது இன்னைக்கு நம்ம பார்த்தோம். நம்ம வந்து இது வந்து நம்ம பிடிச்சவங்களுக்கு நம்ம ரசித்து செய்யல, நமக்கு அந்த அலுப்பு தெரியாது. ஒன்றும் நம்ம நல்லா அழகாக நம்ம ஈஸியாக செஞ்சுருவோம். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.